வணக்கம் குழந்தைகளா, இன்னைக்கு தமிழ்ல அடுத்த படம் பார்க்கலாமா? என்ன படம் பார்க்க போறோம்? காவல்காரர் அப்படிங்கிற படம் பார்க்க போறோம். என்ன படம்? காவல்காரர். இப்ப நம்ம காவல்காரர்னு எதை பத்தி பார்க்க போறோம்? ஒரு தோட்டத்துல என்ன பண்ணிட்டு விவசாயம் பண்ணிருக்காங்க, அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு பொம்மை செய்யறாங்க சரிங்களா. அந்த பொம்மைக்கு தான் காவல்காரர். இப்ப நம்ம வயல்ல எல்லாம் பார்த்துருப்போம், செடி எல்லாம் போடுறப்ப குருவி காவம்னா அது கொத்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வைக்கோல பொம்மை செஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப பாடலை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த பாடல எழுதுனதை பத்தி பாக்கலாம்னா பாருங்க, காவல்கார அப்படிங்கிற பாடல எழுதியவர் யாருன்னா அளவல்லியப்பா. அந்த பாடல எழுதியவர் யார்? அளவல்லியப்பா. இப்ப அவரை பத்தி நம்ம பார்க்கலாம். அவரோட பேரு அளவல்லியப்பா சரிங்களா. இயற்பெயர் சரிங்களா, அவங்க அப்பா அம்மா வச்ச பேர். அவர் பெற்றோர்கிட்ட பேர் என்னன்னா வள்ளியப்பன் அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அப்பா அம்மா பேர் வச்சிருக்காங்க. அடுத்து பெற்றோர் அழகப்ப செட்டியார் உமையார் ஆட்சி. அவங்க அப்பா அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்னன்னா அழகப்ப செட்டியார், அம்மா பேரு உமையார் ஆட்சி சரிங்களா. இவர் எப்ப பிறந்தார் அப்படின்னா 1922 சரிங்களா, 1922 ஆண்டு நவம்பர் 7 நாள் எங்க பிறந்தார்னா ராயவரத்துல பிறந்திருக்காரு. எங்க பிறந்தாரு? ராயவரத்துல 1922 ஆண்டு நவம்பர் 7 நாள் பிறந்திருக்காரு சரிங்களா. அடுத்து இலக்கிய வகை, இந்த பாடல் வந்து எந்த இலக்கியத்தை சேர்ந்தது அப்படின்னா தமிழ் இலக்கிய வகையை சேர்ந்தது இந்த பாடல். இவரோட சிறப்பு பெயர் என்னன்னா அளவல்லியப்பான்னு சொல்றோம் இல்லையா, இவருக்கு ஒரு சிறப்பு பெயர். நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க, அதுல வந்து இவருக்கு சிறப்பு பெயர் என்ன, அது குழந்தை கவிஞர். இந்த அளவல்லியப்பாவை என்னன்னு சொல்லுவாங்க, குழந்தை கவிஞர் அளவல்லியப்பா அப்படின்னு சிறப்பு பெயரை வச்சு அழைப்பாங்க சரிங்களா. அடுத்து இவர் எப்ப இறந்தார் அப்படின்னா 1989 ஆண்டு மார்ச் 16 நாள் எங்க இருந்தாரு, சென்னையில இவர் இறந்திருக்காரு சரிங்களா. அவர் இறந்தப்ப அவருக்கு வயது, அதாவது அகவை அப்படின்னா என்னன்னா வயது, அதாவது அவர் இறந்தப்ப வயது என்னன்னா அவருக்கு 66 வயதுல தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, இறந்திருக்காரு சரி. இப்ப அவரை பத்தி என்ன பண்ணிருக்கோம், நூற்குறிப்பு பார்த்துட்டோம். இப்ப பாடலுக்கு போலாமா? வாங்க பாடலுக்கு போகலாம். காவல்காரர் என்ன பார்த்தோம், டைட்டில்னா காவல்காரர். பாருங்க, சட்டை மேலே கோட்டு மாட்டி சரிகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தன்னில் ராஜா போல நின்றிருந்தாள். அதாவது சட்டை மேலே, சட்டை மேலே என்ன மாட்டி, கோட்டு மாட்டி சரிகை சரிகை போட்ட வேட்டி கட்டி, அதாவது சரிகை, இப்போ பட்டி வேட்டி இருக்குல்லையா, ஜரிகை வேட்டி இருக்குல்லையா, ஜரிகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தண்ணில், அதாவது நட்ட நடுவே அந்த நடுவில் தோட்டத்தில் நட்ட நடுவில் தண்ணில்னா தனிமையாக என்ன பண்ணுது, ராஜா போல நின்றிருந்தார். ராஜாவை போல என்ன பண்ணிட்டுருக்கார், நின்றிருந்தார். இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அகும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயரில்லாத காவல்காரர். அதாவது இரவும் பகலும், நைட்டும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகராமல், இந்த சைடும் நகராமல் இந்த சைடும் நகராமல் ரெண்டு பக்கமும் நகராமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயரில்லாத காவல்காரர். அதாவது பெருமையோ சரியா, பெருமையோடு காவல் காப்பார் சரிங்களா, பெயரில்லாத காவல்காரர். காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடு பயந்து கொண்டு. அதாவது காகம் குருவி, காக்கைனா என்ன, காகம் குருவிலாம் அங்கே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ காவல்காரர் அங்கே நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா, சீக்கிரமே வந்த வழியிலே திருப்பி பயந்துட்டு போயிருமா. காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ. அதாவது காற்று பலமாய், காற்று பலமாக அடித்தாலோ மழை வந்து பலமாக பெஞ்சாலோ அவரோட உடைகள், அதாவது அவரோட ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸானது நித்தம் அப்படின்னா நாள்தோறும் நித்தம் கிழிந்து வந்ததையோ, அதாவது டெய்லி என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக கிழிஞ்சிட்டு வருது. இதனை கண்ட காகம் ஒன்று இந்த சமயம் இவருக்கு நாமும் உதவி செய்தால் பயமில்லாமல் உலாவோமே என்று கருதி. அதாவது இதை பார்த்துட்ருக்கு, அதாவது ட்ரெஸ்ஸெல்லாம் கிளியறத அந்த காகம் பார்த்துட்ருக்கப்ப இந்த சமயத்தில் நம்ம இவருக்கு உதவி செஞ்சோம்னா நமக்கு என்ன பண்ணும், நம்ம பயமில்லாமல் உலாவெல்லாம் என்ன பண்ணலாம், அங்கேயும் இங்கேயும் போகலாமே அப்படின்னு மனசில் நினைக்குது. அருகில் உள்ள வீட்டிற்குள்ளே யாரும் இல்லா வேலை சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டி கொள்ள ஜரிகை வேட்டி. அருகில் அப்படின்னா பக்கத்தில், அந்த பக்கத்தில் உள்ள அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு யாரும் இல்லா வேலை, அதாவது யாருமே இல்லாத நேரத்தில்
கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டிக்கொள்ள ஜரிகை வேட்டி, அதாவது கருப்பு கோட்டும் வெள்ளை சட்டையும் அவர் கட்டிக்கிறதுக்கு என்னது ஜரிகை வேட்டி எல்லாமே எடுக்க போகுது. பாருங்களேன், இதுதான் வந்து அந்த தோட்டம். தெரியுதா தோட்டம் தெரியுதா? அடுத்து பாருங்கள். எடுத்து வந்த காவல்காரர் இருக்கும் இடத்தில் போட்டுவிட்டு உடுத்தி கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்தது எங்கே? அதாவது அங்கே அந்த பக்கத்துலேருந்து என்ன பண்ணிருச்சு, எடுத்துகிட்டு வந்துருச்சு. அதை என்ன பண்ணிருச்சு, அந்த காவல்காரர் நிற்கிறார் இல்லையா, அவருக்கு பக்கத்தில் போட்டுட்டு நீங்கள் உடுத்திக்கோங்க அப்படின்னா ஆடையை போட்டுக்கோங்க என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்தது எங்கே? என்ன பண்ணுதுன்னு என்ன பண்ணுது, அது ஒதுங்கி அதாவது தனியாக போய் நின்று பார்க்குது. காவல்காரர் பழைய உடையை கலற்றி கீழே போடவில்லை, ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை, அசையவில்லை. அதாவது காவல்காரர் என்ன பண்ணல, அந்த பழைய உடையை போட்டிருக்க அந்த கிழிஞ்ச உடையை என்ன பண்ணல, கலட்டி கீழே போடலை. ஆவலோடு, ஆவல் அப்படின்னா என்ன பார்த்தோம், விருப்பம் அதாவது ஆசை பார்த்தோம். ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை, அசையவில்லை. அதாவது நம்மலாம் என்ன பண்ணுவோம், புது ட்ரெஸ்னால் ஐ புது ட்ரெஸ்ஸே அப்படின்னு சொல்லி ஆசையாக என்ன பண்ணுவோம், உடனே போட்டு பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி விருப்பம் எது இல்லாமல் ட்ரெஸ்ஸையும் அணியில அசையவும் இல்லை. உடனே காகம் அருகில் சென்று உற்று நன்றாய் பார்த்த பின்னர் அடடே, இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன். உடனே என்ன பண்ணுது, பக்கத்தில் போய் நல்லா பார்க்குது. அவரை என்ன பண்ணுது, உற்று நன்றாய் பார்க்குது. இந்த காவல்காரர் யாரோன்னு நான் நினச்சிட்டேன். வைக்கேல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கு பொம்மை என்று இக்கணத்தை நண்பர் அறிய எடுத்து சொல்வேன் என்று கூறி. அதாவது வைக்கேல் மேலே, இப்போ நம்ம வயலெலாம் காக வராமல் இருக்க என்ன பண்ணுவாங்க, வைக்கோல் மேலே ட்ரெஸ் போட்டு சோளக்காட்டு பொம்மைன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, வயலில் நிறுத்துவாங்களையா, அதே மாதிரி இக்கணத்தை நண்பரை, இதை வந்த செய்தியை நண்பர்கள் எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், எடுத்து சொல்வேன். காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவையாகவும் கூட செய்து விட்டதங்கே. உடனே என்ன பண்ண, அவரை அந்த பானை மாதிரி கவனித்திருக்காங்க பாருங்கள், இதுதான் சோளக்காட்டு பொம்மை தெரியுதா, இவரோட தலையில் நின்று என்ன பண்ணுது, கூவி அழைக்குது. எல்லாத்தையும் கூவி அழைத்து என்ன கூட செய்யுது சரியா, கூவி அழைத்து பறவையாகவும் கூட செய்து விட்டது அங்கே. எல்லா பறவையும் இங்கே கூப்பிட்டு நிற்க சொல்லிடுச்சு. அப்போ என்ன பண்ணும், எல்லா பறவையும் அங்கே உள்ள பயிரெல்லாம் என்ன பண்ணும், கொத்தி சாப்பிடும் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணுது, எல்லா பறவைகளையும் கூவி அழைச்சி, இது வந்து மனிதர் கிடையாது, இது வந்து என்னது, ஒரு வைக்கோலான சோளக்காட்டு பொம்மை அப்படின்னு சொல்லி எல்லா பறவைகளுக்கும் அது சொல்லுது. பாடல் புரியுதா? இப்போ நீங்கள் வயலெல்லாம் என்ன பண்ணுறீங்க, போனீங்கன்னா பாருங்கள், நம்ம அப்பா என்ன பண்ணுவாங்க, பயிரை எடுக்காமல் இருக்கிறதுக்காக வைக்கோலில் என்ன பொம்மை மாதிரி செஞ்சு என்ன பண்ணுவாங்க, தோட்டத்தில் நடுவில் வச்சுருப்பார் சரியா. பாடல் புரியுதா? வாங்க பாடலை இன்னொரு தடவை ரீட் பண்ணலாமா பாருங்க. சட்டை மேலே கோட்டு மாட்டி சருகை போட்ட வேட்டி கட்டி நட்டம் நடுவே தோட்டம் தண்ணில் ராஜா போலே நின்றிருந்தார். இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயரில்லாத காவல்காரர். காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு. காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ. இதனை கண்ட காகம் ஒன்று, இந்த சமயம் இவர்க்கு நாமும் உதவி செய்தால் பயமில்லாமல் உலாவுமே என்று கருதி அருகில் உள்ள வீட்டிற்குள்ளே யாரும் இல்லா வேலை சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டிக்கொள்ள சருகை வேட்டி எடுத்து வந்து காவல்காரர் இருக்கும் இடத்தில் போட்டுவிட்டே உடுத்தி கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததங்கே. காவல்காரர் பழைய உடையை கலற்றி கீழே போடவில்லை, ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை, அசையவில்லை. உடனே காகம் அருகில் சென்றே உற்று நன்றாய் பார்த்த பின்னர் அடடே, இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன். வைக்கோல் மேலே துணியைச் சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றே இக்கணத்தை நண்பர் அறிய எடுத்து சொல்வேன் என்று கூறி காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவையாகவும் கூட செய்து விட்டதங்கே. ஓகேங்களா? அந்த பாடல் எழுதியவர் யாருன்னு பார்த்தோம், அளவல்லியப்பா. இப்போ பாடல் புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.